இந்திய நேரப்படி காலை மணி செய்திகள் முதலில் ஜிம் செய்திகளை காணலாம் பருவமழை தாமதமாகி வருவதால் எழுபத்தி எட்டு ஏழு கோடி மதிப்பீட்டில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு நீட் தேர்வில் தவறு கண்டறியப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் எச்சரிக்கை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக போட்டி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு தமிழ்நாட்டில் கூட்டணி குறித்து காங்கிரஸ் மத்திய தலைமையை முடிவு செய்யும் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி விளக்கம் சட்டசபையில் மாநில கட்சிக்குத்தான் மக்கள் அதிக இடம் கொடுப்பார்கள் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் தகவல் தமிழக கோயில்களுக்கு பாதயாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு பாதுகாப்பு வசதிகள் செய்ய கோரிய மனு தமிழக அரசு பரிசீலிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு திருப்பத்தூரில் பள்ளி வளாகத்தில் புகுந்த சிறுத்தை பிடிக்கப்பட்டது இரு நாட்களாக பதுங்கியிருந்த சிறுத்தையை மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர் வனத்துறையினர் தீ விபத்தில் படுகாயமடைந்த மேலும் ஒரு இந்தியர் பலி பலி எண்ணிக்கை ஐம்பதாக உயர்வு இனி விரிவான செய்திகளை காணலாம் பருவமழை தாமதமாகி வருவதால் டெல்டா மாவட்ட உழவர்களின் நலன் பாதிப்படைய என டெல்டா குறுவை சாகுபடி சிறப்பு திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் டெல்டா குறுவை சாகுபடி சிறப்பு திட்டத்தின் பயன் முறையாக சென்று சேர்வதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என முதல்வர் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக வேளாண் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வேளாண்மை மக்களின் நலன் முன்னிறுத்தி அவர்களின் நல்வாழ்வை மேம்படுத்தும் குறுவை சாகுபடியாளர்களின் எதிர்பார்ப்பை கருத்தில் கொண்டு டெல்டா விவசாயிகளை காக்கும் விதமாக எழுபத்தி எட்டு புள்ளி ஆறு ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை சாகுபடி தொகுப்பை உழவர் நலன் கருதி கீழ்கண்டவாறு வழங்கி தமிழ்நாடு முதலமைச்சர் ார் மேலும் டெல்டா மாவட்டங்களில் வேளாண் பணியில் ஈடுபடுவோருக்கு ஏற்பட்டுள்ள வேலைவாய்ப்பு இழப்பினை ஈடு செய்யும் பொருட்டு மகாத்மா காந்தி தேசிய வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் வாய்ப்புகளை வழங்கு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் மேற்கண்டவாறு அரசு நிதியிலிருந்து நிதி பெற்றும் பல்வேறு திட்டங்களை ஒருங்கிணைத்தும் ரூபாய் எழுபத்தி எட்டு புள்ளி ஆறு ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தினை செயல்படுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் என கூறப்பட்டுள்ளது நீட் தேர்வில் தவறு கண்டறியப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த ஆண்டு நீட் தேர்வில் முழு மதிப்பெண் பெற்றவர்கள் எண்ணிக்கை அதிகரித்ததற்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்ப கவுன்சில் மாற்றியமைத்த பாடத்திட்டத்தின்படி நீட் பாடத்திட்டம் குறைக்கப்பட்டதுதான் காரணம் என்றார் மேலும் முந்தைய ஆண்டுகளில் பாடத்திட்டம் குறைக்கப்பட்டதில்லை இந்த ஆண்டு மாநில பாடத்திட்டத்துக்கு ஏற்ப கேள்விகள் இருந்தன குறைவான பாடத்திட்டம் அதிக எண்ணிக்கையிலான போட்டியாளர்கள் என்பதால் போட்டி அதிகரித்து அதன் காரணமாக முழு மதிப்பெண் பெற்றவர்களும் அதிகரித்து விட்டனர் மேலும் எந்த தேர்வு நடத்துவதிலும் முறைகேடுகளுக்கு வாய்ப்பு இல்லை என்றும் எல்லா அம்சங்களும் ஆய்வு செய்யப்படுகின்றன என்று தெரிவித்த அவர் ஏதேனும் தவறு கண்டறியப்பட்டால் தேசிய தேர்வு முகமையை பொறுப்பேற்க செய்வோம் என்று தெரிவித்தார் விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக போட்டியிடுவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழகத்தில் விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதிக்கான இடைத்தேர்தல் ஜூலை பத்தாம் தேதி நடக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் ஒருமனதாக எடுத்த முடிவின்படி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாமக விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் என்று அறிவிக்கப்படுகிறது மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் வெற்றி பெற அனைவரும் இணைந்து பாடுபடுவோம் வெற்றி பெறுவோம் என்று அவர் கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் கூட்டணி குறித்து காங்கிரஸ் மத்திய தலைமையை முடிவு செய்யும் என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி விளக்கம் அளித்துள்ளார் திமுக காங்கிரஸ் இடையே பல்வேறு கருத்து வேறுபாடு ஏற்பட்ட நிலையில்தான் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி விளக்கம் அளித்துள்ளார் அதில் செல்வ பெருந்தகை கட்சி தலைமை அல்ல என்றும் கூட்டணி குறித்து முடிவு செய்ய முடியாது என்றும் கூறியுள்ளார்

தமிழ்நாட்டில் அதிமுக மீண்டும் ஒன்று சேர வேண்டும் என்றும் அதிமுக அப்படி ஒன்று சேரவில்லை என்றால் கண்டிப்பாக அந்த கட்சி காணாமல் போகும் என்றவர் தென் தமிழ்நாட்டிலேயே பாஜகவை விட அதிக மோசமான நிலையை அடைந்துள்ளது என்றார் மேலும் அதிமுக தெற்கில் மூன்றாம் இடத்திற்கு சென்றுள்ளது மாநில கட்சிக்கு தான் மக்கள் அதிக இடம் கொடுப்பார்கள் இதனால் சட்டசபை தேர்தலில் பாஜக அந்த இடத்தை பிடிக்காது என்றும் சட்டசபை தேர்தலில் தமிழ்நாட்டில் இதனால் நாம் தமிழர் வளரலாம் என்றும் அவருடன் விஜய் சேர்ந்தால் கண்டிப்பாக நல்ல வலிமை பெறும் என்று தெரிவித்த அவர் திமுகவிற்கு இவர்கள் போட்டியாக வரலாம் என்று தெரிவித்தார் தமிழக கோயில்களுக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு பாதுகாப்பு வசதிகள் செய்ய கோரிய மனுவை தமிழக அரசு பரிசீலிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது திருச்செந்தூர் வழக்கறிஞர் ராம்குமார் ஆதித்தன் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் ஒளிரும் ஸ்டிக்கர்களை பக்தர்களின் உடைமைகளில் ஒட்ட வேண்டும் கை மற்றும் பட்டையில் ஒளிரும் பட்டை அணிய வலியுறுத்த வேண்டும் பக்தர்களுக்கு நடைபாதை அமைக்கும் போது சாலையின் வலதுபுறம் அமைக்க வேண்டும் அதில் வெயிலின் வெப்பத்தை தணிக்கும் வண்ணம் பூச நடவடிக்கை கோரி அறநிலையத்துறை ஆணையர் தமிழக சாலை திட்ட இயக்குநருக்கு மனு அனுப்பினேன் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார் இதனை அடுத்து நீதிபதிகள் சுரேஷ்குமார் அருள்முருகன் ஆகியோர் அமர்வு மனுவை அதிகாரிகள் பரிசீலித்து மூன்று மாதங்களில் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர் திருப்பத்தூரில் பள்ளி வளாகத்தில் புகுந்த சிறுத்தை பிடிப்பட்டது திருப்பத்தூர் நகரின் மைய பகுதியில் உள்ள சாமன் நகர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக வனத்துறையினருக்கு தகவல் வந்தது தகவல் அறிந்த மாவட்ட வனசரக அலுவலர் சோழராஜன் தலைமையில் இருபதுக்கும் மேற்பட்ட வனத்துறை ஊழியர்கள் பள்ளிக்கு சென்று பள்ளி வளாகத்தில் மறைவான இடத்தில் சிறுத்தை பதுங்கி இருப்பதை உறுதி செய்தனர் அனைத்து மாணவ மாணவியரையும் அங்கிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றி வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் சிறுத்தையை வலை வீசி பிடிக்க முயற்சி செய்த போது சிக்காமல் வனத்துறையினருக்கு அது போக்கு காட்டியது அருகில் குடியிருப்பு பகுதிகள் நிறைந்திருப்பதாக சாவியோ என மூன்று பள்ளிகள் அருகருகே உள்ளதாகவும் சிறுத்தை செல்லாத வகையில் வலைவீசி பிடிக்க வனத்துறை தீவிரம் காட்டினர் இந்நிலையில் இரு நாட்களாக பதுங்கியிருந்த சிறுத்தையை மயக்க ஊசி செலுத்தி வனத்துறையினர் பிடித்தனர் தீ விபத்தில் படுகாயமடைந்த மேலும் ஒரு இந்தியர் பலியான நிலையில் பலி எண்ணிக்கை ஐம்பதாக உயர்ந்தது குவைத்தில் கடந்த பனிரெண்டாம் தேதி ஏற்பட்ட தீ விபத்தில் நாற்பத்தி ஒன்பது பேர் பலியாகி இருந்தனர் மேலும் சுமார் ஐம்பது பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் பலியானவர்களில் நாற்பத்தி ஐந்து பேர் இந்தியர்கள் மூன்று பேர் பிலிப்பைன்ஸை சேர்ந்தவர்கள் ஆவர் ஒரு உடல் கூட இன்னும் அடையாளம் காணப்படவில்லை உயிரிழந்த நாற்பத்தி ஐந்து இந்தியர்களின் உடல்கள் இந்தியா கொண்டு வரப்பட்டு சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன இந்நிலையில் விபத்தில் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த இந்தியர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இதன் மூலம் பலியான இந்தியர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஆறாகவும் மொத்த எண்ணிக்கை ஐம்பதாகவும் உயர்ந்திருக்கிறது ஐம்பது பேரை காவு வாங்கிய இந்த தீ விபத்துக்கு மின்கசிவே காரணம் என குவைத் தீயணைப்புத்துறை கூறியிருந்தது அந்த கட்டிடத்தின் தரைத்தளத்தில் உள்ள காவலாளி அறையில் ஏற்பட்ட மின் மின்கசிவே இந்த கோர சம்பவத்துக்கு காரணமாக இருப்பதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர் புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி மூன்று பேர் உயிரிழந்த விவகாரத்தில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையில் நீதி விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என்றும் விசாரணை முடியும் வரை மாவட்ட ஆட்சியர் கட்டுப்பாட்டில் அரசு நிர்வாகம் வர வேண்டும் என்றும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி ரெட்டியார் பாளையம் புதுநகர் பகுதியில் விஷவாயு தாக்கி மூன்று பேர் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது விஷவாயு தாக்கி மூன்று பேர் உயிரிழந்த விவகாரத்தில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையில் நீதி விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் காவல்துறையினர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததை அடுத்து ஆர்ப்பாட்டத்தை கைவிட்டு அனைவரும் கலைந்து சென்றனர் ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில் கடந்த கால திமுக காங்கிரஸ் ஆட்சியின் போது ஒரு ஜீவோ போடப்பட்டது என்ன போட்டாங்கன்னா நேரடியாக வந்து வீட்டுக்கு நீங்களே கனெக்ட் ஈர்த்துலாம் பொதுமக்களை இந்த அரசு எதுக்கு அந்த ஜீவோ போட்டு தவறுதான் வந்து யாரு வேணாலும் எப்படி ஒண்ணும் தப்பு தப்பா தவறான முறையில வந்து அந்த கணக்கு செய்யிட்டாங்க இன்னைக்கு வந்து வந்து மூன்று பேர் மரணம் நடந்துக்கிறாங்க பத்துக்கும் மேற்பட்டவர்கள் வந்து இன்னைக்கு வந்து மருத்துவமனையில் இருக்கிறாங்க இன்னும் வந்து பல சட்டமன்ற தொகுதியில இந்த விஷவாயி தாக்குதல் இருக்குது எப்படி வந்து கொரோனா காலத்துல வந்து இந்த இந்த அரசு நிர்வாகத்தை ஒரு மாவட்ட ஆட்சியருடைய தலைமையில வந்து கையில் வந்து வழங்கப்பட்டதோ அது போன்று இன்றைய காலகட்டம் என்பது அரசு நிர்வாகத்துல முழுமையாக தோல்வி அடைந்துக்குது இதை வந்து மாவட்ட ஆட்சியர் இத வந்து பொறுப்பேற்று மக்களை காப்பாற்றுவதற்கு போர்க்கால அடிப்படையில அதாவது தாக்குதல் சம்பந்தமா ஒரு அரசு எடுக்க வேண்டிய நிலைப்பாட்டை மாவட்ட ஆட்சியர் வந்து உடனடியாக எடுக்க வேண்டும் நடைபெற்ற இந்த சம்பவத்திற்கு துணைநிலை ஆளுநர் அவர்கள் வந்து இப்போது நிலுவையில் இருக்கக்கூடிய உயர்மன்ற உயர்மன்ற நீதிபதியினுடைய தலைமையில ஒரு உயர்மட்ட நீதி விசாரணைக்கு திருப்பூரில் தொடர்ந்து மூன்று நாட்கள் நடைபெறும் பின்னலாடை இயந்திர கண்காட்சியில் அதிநவீன இயந்திரங்கள் காட்சிப்படுத்தப்பட்டது திருப்பூர் பின்னலாடை துறைக்கு அதிக அளவில் ஆர்டர்கள் கிடைக்க பெற்றுள்ள நிலையில் போட்டி நாடுகளுக்கு ஈடுகொடுத்து நவீன முறையில் உற்பத்தியை பெருக்க பின்னலாடை நிறுவனங்கள் முனைப்பு காட்டி வருகின்றனர் புதிய இயந்திரங்களை வாங்கவும் துறையினர் ஆர்வம் காட்டி வருகின்றனர் இந்நிலையில் திருப்பூரில் நிர்ஜோன் எக்ஸ்போ எனப்படும் பின்னலாடை இயந்திர கண்காட்சி இன்று துவங்கியது மூன்று நாட்கள் நடைபெறும் இக்கண்காட்சியை ஆயத்த ஆடை ஏற்றுமதி மேம்பாட்டு கழக தலைவர் சக்திவேல் துவக்கி வைத்தார் இருநூறு அரங்குகள் கொண்ட கண்காட்சியில் சென்னை கோவை பெங்களூர் மும்பை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களைச் சேர்ந்த நிறுவனங்கள் பங்கேற்று அதிநவீன இயந்திரங்களை காட்சிப்படுத்தியது இதில் பிரதானமாக நவீன பிரிண்டிங் இயந்திரங்கள் செயற்கை திறன் கொண்ட தையல் இயந்திரங்கள் புதிதாக கொண்டு வரப்பட்டுள்ளது இத்தகைய நவீன இயந்திரங்கள் மூலமாக குறைவான ஆட்களை பயன்படுத்தி அதிக அளவிலான உற்பத்தியை பெற முடியும் எனவும் ஆட்கள் பற்றாக்குறை உள்ள நிலையில் இது போன்ற இயந்திரங்கள் மூலம் பணியை எளிதாக்கி கொள்ள முடியும் என்றும் தொழில்துறையினர் மகிழ்ச்சி தெரிவித்தனர் இந்த கண்காட்சியை நாங்கள் பார்த்தபோது முக்கியமாக டிஜிட்டல் துறையில் நிறைய மெஷின்கள் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டு டிஜிட்டல் பிரிண்டிங் என்பதுதான் தான் இப்பொழுது உலக அளவில் தேவையான ஒன்று அதை இந்த கண்காட்சியை பார்த்தபோது அதை முழுவதும் நிவர்த்தி செய்து இந்த கண்காட்சியை ஏற்பாடு செய்துள்ளார் ரூபாய் நாற்பத்தி ஐந்து கோடியில் கட்டப்பட்டு வரும் திருத்தணி அரசு மருத்துவமனையின் பணிகள் செப்டம்பர் மாதத்திற்குள் முடிக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் திருத்தணி ஆறுமுக சுவாமி கோவில் தெருவில் அரசு மருத்துவமனை இயங்கி வருகிறது இந்த மருத்துவமனையில் நாள்தோறும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட புறநோயாளிகளும் உள்நோயாளிகளும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதேபோன்று விபத்தில் காயமடைந்தவர்கள் அதிக அளவு அரசு மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் விபத்தில் படுகாயம் அடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு போதிய வசதி இங்கு இல்லாததால் மேல் சிகிச்சைக்காக திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி மற்றும் சென்னை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்படுவது வழக்கமாக உள்ளது இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு திருவள்ளூரில் மாவட்ட மருத்துவக் கல்லூரி அமைக்கப்பட்ட பின்னர் திருத்தணி அரசு மருத்துவமனை மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்படுவதாக தமிழக அரசு அரசாணை பிறப்பித்தது தேசிய சுகாதார இயக்கத்தின் மூலம் தரைத்தளம் மற்றும் அதன் மீது நான்கடுக்கு கட்டடம் கட்டுவதற்கு ரூபாய் நாற்பத்தி ஐந்து கோடி நிதி ஒதுக்கீடு செய்து டெண்டர் விடப்பட்டது இந்நிலையில் திருத்தணி அரசு மருத்துவமனை வளாகத்தில் ஐந்தடுக்கு மாடியின் கட்டிட பணிகள் முடிந்து தற்போது பூச்சி வேலை நடைபெற்று வருகின்றது மருத்துவமனையில் கட்டுமான பணிகள் செப்டம்பர் மாதத்திற்குள் முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர உள்ளதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய கட்டிடத்தில் மூன்று அறுவை சிகிச்சை அறைகள் சிடி ஸ்கேன் அறை எம்ஆர்ஐ ஸ்கேன் அறை புற நோயாளிகள் பிரிவு அவசர சிகிச்சை பிரிவு இரத்த வங்கி மையம் உள் நோயாளிகள் தங்க சிகிச்சை பெறும் அறைகள் உட்பட பல்வேறு அறைகள் ஏற்படுத்தப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது ஐந்து தலைமுறைகளாக மாஞ்சோலை தோட்டத்தில் வேலை செய்யும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களை வெளியேற்றக்கூடிய நிலை நடைபெறுகிறது என்று கோவை குனியமுத்தூரில் புதிய தமிழகம் கட்சியின் நிறுவனர் கிருஷ்ணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தொடர்பாக புதிய தமிழகம் கட்சியின் நிறுவனர் கிருஷ்ணசாமி கோவை குனியமுத்தூரில் உள்ள அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை கோவை மாவட்டம் வால்பாறை முடிஸ் மற்றும் நீலகிரி மாவட்டம் குன்னூர் கோத்தகிரி கூடலூர் திண்டுக்கல் மாவட்டம் ஹைவேஸில் சேலம் மாவட்டம் ஏற்காடு என ஐந்து மாவட்டங்களில் ஏறக்குறைய இருநூறு வருடங்களுக்கு மேலாக தேயிலை காப்பி தோட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் பத்திலிருந்து பதினைந்து லட்சம் தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் எனவும் இதேபோன்று திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள களக்காடு முண்டந்துறை வனப்பகுதியில் மாஞ்சோலை தேயிலை தோட்டங்கள் ஆங்கிலேயர்களின் காலத்தில் உருவாக்கப்பட்டது எனவும் அந்த தேயிலை தோட்டங்கள் பின்பு தொன்னூற்று வருட குத்தகைக்காக பிபிடிசி நிறுவனத்தின் முகமது ஜின்னா என்பவரின் மகன் வழிபேரனால் முசில்வாடி தலைவருக்கு கொடுக்கப்பட்டது எனவும் தெரிவித்தார் மேலும் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தில் இரண்டாயிரத்து ஐநூறு தொழிலாளர்கள் நிரந்தர தொழிலாளர்களாகவும் ஐந்தாயிரத்திலிருந்து ஏழாயிரம் பேர் பகுதி நேர தொழிலாளர்களாகவும் பணிபுரிந்து வருகிறார்கள் எனவும் ஐந்து தலைமுறைகளாக மாஞ்சோலை தோட்டத்தில் வேலை செய்யும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களை வெளியேற்றக்கூடிய நிலை நடைபெறுகிறது என்று புதிய தமிழகம் கட்சியின் நிறுவனர் கிருஷ்ணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் எனவே தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த பிரச்சனையில நேரடியாக உடனடியாக தலையிட்டு அவருடைய வாழ் உரிமை பாதுகாக்க வேண்டும் டிபிடிசி நிர்வாகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் எப்படி தொழில் ஈவரக்கு மற்ற முறையிலே நடந்து கொண்டதோ அதே போல அதை காட்டிலும் இப்பொழுது மிக கொடூர கூடூரமாக நடந்து கொடுக்கிறார்கள் அவர்களுக்கு வந்து குடியிருக்கக்கூடிய பகுதிகளில் குடிநீர் நிறுத்திவிடுவோம் மின்சாரத்தை துண்டிப்போம் என்றெல்லாம் அவர்கள் வந்து இப்பொழுது அச்சுறுத்தப்படுகிறார்கள் எனவே இதெல்லாம் அப்பட்டமான மனித உரிமை மேறல் எனவேதான் இப்பொழுது அவர்களை காப்பாற்றுவதற்கு ஒரே வழி அந்த பிபிடிசி நிர்வாகம் குத்தகை முடிந்தால் அதை வந்து தமிழ்நாடு அரசு தெய்லத்தோட்டக்கலே எடுத்து நடத்தி தொழிலாளருடைய வாழ்வுரிமையை பாதுகாக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய மிக முக்கியமான வேண்டுகோள் ஆகும்

இந்நிலையில் சினேகாவிற்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதை அடுத்து உறவினர்கள் சினேகாவை பாலாஜா அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கிருந்து வேலூர் அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக கொண்டு செல்லும் வழியிலேயே சினேகா பரிதாபமாக உயிரிழந்தார் இதுகுறித்து கொண்டபாளையம் காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் மேலும் உயிரிழந்த சினேகாவிற்கு திருமணமாகி இரண்டு மாதங்களே ஆவதால் ராணிப்பேட்டை ஆர்டிஓ மனோன்மணி விசாரணை நடத்தி வருகிறார் மக்களவை தேர்தல் எதிரொலியாக பாஜக மாநில தலைவர் செல்வகணபதி பதவி விலக கோரி மாநில செயலாளர் ரத்னவேல் பாஜக தலைமை அலுவலகத்தில் அரை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி மக்களவைத் தேர்தலில் பாஜக வேட்பாளர் தோல்வி அடைந்தார் இதற்கு பொறுப்பேற்று பாஜக மாநில தலைவர் செல்வ கணபதி பதவி விலக வேண்டும் என்று முன்னாள் தலைவர் மற்றும் நிர்வாகிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் இதனிடையே புதுச்சேரி பாஜகவில் உட்கட்சி பூசல் ஏற்பட்டுள்ள நிலையில் எல்லைப்பிள்ளை சாவடியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகத்திற்கு வந்த மாநில செயலாளர் ரத்னவேல் தனது சட்டையை கிழித்துக் கொண்டு அங்குள்ள பாரத மாதா சிலையின் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் அப்போது மக்களவை தேர்தல் பாஜக தோல்விக்கு பொறுப்பேற்று செல்வகணபதி பதவி விலக வேண்டும் என்றும் அவரை மாற்றும் வரை சட்டையை அணிய போவதில்லை என்றும் பாஜக மாநில செயலாளர் ரத்தினவேல் தெரிவித்தார் இது குறித்து தகவல் அறிந்து வந்த முக்கிய பாஜக தலைவர்கள் கட்சியின் அலுவலகத்திற்கு சென்று ரத்தினவேளை சமாதானப்படுத்தினர் இதனால் கட்சி அலுவலகத்தில் பதட்டமான சூழல் நிலவியது நத்தம் அருகே சாலையின் நடுவே தடுப்பு சுவர் மீது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பரமக்குடியிலிருந்து இளையான்குடியை சேர்ந்த பூசத்துறை என்பவர் பஞ்சுகளை லாரியில் ஏற்றி கொண்டு கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் நோக்கி சென்று கொண்டிருந்தார் அதிகாலையில் நத்தம் அடுத்த எருமநாயக்கன்பட்டியில் லாரி சென்ற போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவே தடுப்பு சுவர் மீது லாரி பலமாக மோதி விபத்திற்குள்ளானது இந்த விபத்தில் லாரியை ஓட்டி வந்த ஓட்டுநர் பூசத்துறை சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார் இதனை அறிந்த அப்பகுதி பொதுமக்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த எருமநாயக்கன்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் உலக இரத்த தான தினத்தையொட்டி வேலூர் அடுக்கும் வரையில் ரத்த தானம் வழங்கியவர்களுக்கு வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுபலட்சுமி சான்றுகளை வழங்கினார் உலக ரத்த தான தினத்தையொட்டி வேலூர் மாவட்டம் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது முகாமில் முப்பத்து மூன்று பேர் பங்கேற்று ரத்த தானம் செய்தனர் முகாமை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி ஆய்வு செய்த பின்னர் இரத்த தானம் அளித்தவர்களுக்கு சான்றுகளை வழங்கி பேசினார் அப்போது இந்த ஆண்டு உயிர்களை காப்பாற்ற ஒன்பது பேர் ரத்த தானம் வழங்கியுள்ளனர் எனவும் இன்று ரத்த தானம் வழங்கிய நபர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் தெரிவித்தார் மேலும் ரத்தம் கொடுப்பதால் விபத்தில் சிக்குபவர்கள் நோயாளிகள் காப்பாற்றப்படுகின்றனர் எனவும் எனவே பொதுமக்கள் தாராளமாக இரத்த தானம் செய்ய முன்வர வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியர் சுபலட்சுமி தெரிவித்தார் முகாமில் மருத்துவமனையின் முதல்வர் ராஜவேலு மற்றும் திரளான பொதுமக்கள் உட்பட குருதி கொடையாளர்கள் கலந்து கொண்டனர் மாதவரம் அருகே மக்களின் பயன்பாட்டில் இல்லாத பெண்கள் துப்புரவு வளாகத்தை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மாதவரம் தொகுதி புழல் ஒன்றியம் கிராண்ட் லைன்ஸ் ஊராட்சிக்கு உட்பட்ட தந்தை பெரியார் தெருவில் இரண்டாயிரத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் ரூபாய் இரண்டு லட்சம் நிதியில் கட்டப்பட்ட பெண்கள் துப்புரவு வளாகம் தற்போது மக்களின் எவ்வித பயன்பாடும் இல்லாமல் உள்ளது எனவே சம்பந்தப்பட்ட ஊராட்சி நிர்வாகம் மற்றும் அரசு அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு எவ்வித பயன்பாட்டிலும் இல்லாத பெண்கள் துப்புரவு வளாகத்தை முற்றிலுமாக அகற்றிவிட்டு அந்த இடத்தில் மக்கள் பயன்பாட்டிற்கான பல்வேறு திட்டங்கள் கொண்டு வர வேண்டும் என்று கிராண்ட்லைன் ஊராட்சி மன்ற நிர்வாகத்திற்கும் புழல் வட்டார வளர்ச்சி அதிகாரிகளுக்கும் அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நடிகர் விஜயின் விழா வருகிற ஜூன் தேதி கொண்டாடப்பட உள்ளதாக தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் அறிவித்துள்ளனர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜயின் ஐம்பதாவது பிறந்தநாள் விழா ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் கழகத்தின் நிர்வாகிகள் தமிழகம் முழுவதும் அன்னதானம் இரத்த தானம் மற்றும் மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர் அந்த வகையில் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை மணிக்கூண்டு பகுதியில் தஞ்சை தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் ஏனாதி மதன் தலைமையில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாக மரக்கன்று வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு பலா கொய்யா வேம்பு கருவேப்பிலை உள்ளிட்ட மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன இதில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் மரக்கன்றுகளை வாங்கி சென்றனர் காஞ்சிபுரம் அருகே தனியார் தொழிற்சாலையில் பணியாற்றிய வடமாநில தொழிலாளி மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டம் மேல்பாக்கம் கிராமத்தில் இயங்கி வரும் நோபல் டெக் இருபு தொழிற்சாலையில் பீகார் மாநிலத்தை சேர்ந்த சங்கீத்குமார் என்பவர் வெல்டிங் வேலை செய்து வந்தார் இந்நிலையில் வழக்கம் போல் பணியை தொடர்ந்த போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் பாய்ந்ததில் சங்கீத்குமார் மயக்கமுற்றார் அப்போது அருகிலிருந்த சக தொழிலாளர்கள் மற்றும் கம்பெனி நிர்வாகத்தினர் உத்தரமேரூர் அரசு பொது மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் அங்கு சங்கீத்குமாரை பரிசோதித்த மருத்துவ குழுவினர் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர் இதுகுறித்து சங்கீத்குமாரின் மனைவி மஞ்சுகுமாரி அளித்த புகாரின் பேரில் உத்தரமேரூர் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியில் மீனவர்களுக்கு வழங்க வேண்டிய மீன்பிடி தடைக்கால நிவாரணத்தை உடனே வழங்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி மாநிலத்தில் மீன்பிடி தடைக்கால முடிவடைய உள்ளதால் கடலோர பகுதிகளில் உள்ள மீனவர்கள் தங்களது படகுகளையும் வலைகளையும் சீரமைக்கும் பணிகளில் ஈடுபட்டனர் இந்நிலையில் மீனவர்கள் இன்று முதல் கடலில் மீன்பிடிக்க செல்கின்றனர் இந்நிலையில் மீனவர்களுக்கு வழங்க வேண்டிய மீன்பிடி தடைக்கால நிவாரணத்தை உடனே வழங்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி சிவகங்கையில் பள்ளி கல்வித்துறையின் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் பள்ளிக் கல்வித்துறையின் சார்பில் உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் நடைபெற்ற பேரணியை சிவகங்கை கோட்டாட்சியர் விஜயகுமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார் பேரணியில் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சுற்றுச்சூழல் குறித்த வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடி நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் வேலூர் அருகே நாடாளுமன்ற தேர்தலில் சிறப்பாக பணியாற்றிய பணியாளர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் சுபலட்சுமி சான்றிதழ்களை வழங்கி பாராட்டு தெரிவித்தார் வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த சேவூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் சிறப்பாக பணியாற்றிய அரசு அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது விழாவிற்கு தலைமையேற்ற மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி நாடாளுமன்ற தேர்தலில் சிறப்பாக பணியாற்றிய இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார் விழாவில் மாவட்ட வருவாய் அலுவலர் மாலத்தி உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் திரளாக கலந்து கொண்டனர் கம்பம் அரசு மருத்துவமனையில் மாவட்ட சுகாதார இணை இயக்குனர் ரமேஷ் பாபு ஆய்வு மேற்கொண்டார் தேனி மாவட்டம் கம்பம் அரசு மருத்துவமனையில் மாவட்ட சுகாதார இணை இயக்குனர் ரமேஷ் பாபு அரசு மருத்துவமனையின் அடிப்படை வசதிகள் குறித்து நேரில் ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வின் போது சிகிச்சை முறைகள் கழிப்பறை வசதி உணவின் தரம் குறித்து ஆய்வு செய்தார் இந்த ஆய்வானது மாதந்தோறும் நடைபெறும் என்று இணை இயக்குனர் ரமேஷ் பாபு தெரிவித்தார் இதில் மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் காமாட்சி அரசு மருத்துவர் லோகேஸ்வரன் மற்றும் செவிலியர்கள் உட்பட பணியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் வாலாஜாபேட்டை அரசு மருத்துவமனையில் இரத்த தானம் வழங்கிய சமூக ஆர்வலர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் வளர்மதி சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் மருத்துவமனை கண்காணிப்பாளர் உஷா நந்தினி தலைமையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது முகாமில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட ஆட்சியர் வளர்மதி கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி வைத்து முகாமை துவக்கி வைத்தார் முகாமில் மாவட்ட ஆட்சியர் வளர்மதியுடன் தொண்டு நிறுவன ஊழியர்கள் சமூக அலுவலர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் என அனைவரும் பங்கேற்று இரத்த தானம் குறித்த உறுதிமொழியை எடுத்துக் கொண்டனர் அதன் பின்னர் பல முறை ரத்த தானம் வழங்கி உயிர்களை காப்பாற்றிய சமூக ஆர்வலர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் வளர்மதி மெடல் மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார் இமாச்சல பிரதேசத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கமானது ரிக்டர் அளவில் பதிவாகியுள்ளது இமாச்சல பிரதேச மாநிலம் குல்லு மாவட்டத்தில் அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது அதிகாலையில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் மூன்று புள்ளி பூஜ்ஜியமாக பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது குள்ளுவில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தை மையமாக கொண்டு இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கத்தால் உயிர் சேதம் அல்லது பொருள் சேதங்கள் குறித்த எந்த ஒரு தகவலும் வெளியாகவில்லை மீண்டும் ஜிம் தலைப்புச் செய்திகள் பருவமழை தாமதமாகி வருவதால் எழுபத்தி எட்டு புள்ளி ஆறு ஏழு கோடி மதிப்பீட்டில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு நீட் தேர்வில் தவறு கண்டறியப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் எச்சரிக்கை இடைத்தேர்தலில் பாமக போட்டி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு தமிழ்நாட்டில் கூட்டணி குறித்து காங்கிரஸ் மத்திய தலைமையை முடிவு செய்யும் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி விளக்கம் சட்டசபையில் மாநில கட்சிக்குத்தான் மக்கள் அதிக இடம் கொடுப்பார்கள் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் தகவல் தமிழக கோயில்களுக்கு பாதயாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு பாதுகாப்பு வசதிகள் செய்ய கோரிய மனு தமிழக அரசு பரிசீலிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு திருப்பத்தூரில் பள்ளி வளாகத்தில் புகுந்த சிறுத்தை பிடிக்கப்பட்டது இரு நாட்களாக பதுங்கியிருந்த சிறுத்தையை மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர் வனத்துறையினர் தீ விபத்தில் படுகாயமடைந்த மேலும் ஒரு இந்தியர் பலி பலி எண்ணிக்கை ஐம்பதாக உயர்வு இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் மதியம் ஒன்று முப்பது மணிக்கு உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ் டாட் டிவி என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்